السلام عليكم ورحمة الله وبركاته يا صحاب الوقت دائما بحكم نياب تنم سنگي قرية قريار خلے تائمار خلے ادو اند مباركان تنتل ينگلوڑيا சரந்தீப் சைலான் செறிவிலே மாபெரும் சேவை செய்த குத்துவமார்கள் பௌதுமார்கள் அனந்தம் உண்டும். அதிலும் குறிப்பாக நமக்கெல்லாம் பிரபலமாக அண்மை காலத்திலே வாழ்ந்து மறைந்த நாதாக்களிலே இமாம் சையீத் முகமது புகாரி தங்கள் நாயகம் அவர்களுடைய ஹலீஃபாவாகிய குத்துபு சமது சமான் அஸ்ஸயீத் உமர் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அருமை மகனார் அஷேக் அப்துல் கார் தைக்கா சாஹிப் அவருடைய மருமகனார் அஸ்ஸயீத் அப்துல் கார் தைக்கா சாஹிப் கீரக்கரை அவர்களும் இதோ இந்த சரந்தீப் செயலானிற்கு வந்து பல சேவைகள் ஆற்றிருக்கின்றார்கள். ஷேக் அப்துல் கார் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமது சிறிலங்கா நாட்டிலே கொழும்பு மட்டுமல்ல காலி மாத்தரை மற்ற இடங்களெல்லாம் போய் புகழான கமாக்கான பள்ளியை சமைத்தார்கள். அவருடைய அருமை மகனார் சையீத் முகமது தைக்கா சாலி ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த பணியை தொடர்ந்து செய்தார்கள். அந்த அமைப்பில் இங்கே சாலி தைக்கா மெசஞ்சர் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. அதே போல் பல அமைப்புகள் உண்டும். அவர்களுடைய ஹலீஃபாவாக வந்த கீழக்கரை தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹலீஃபாவாகவும் மகளை முடித்த மருமகனாரும் வந்த இமாமுல் அரூஸ் அல்லாமா மாப்பிள்ளப்பை ஆலிம் மாபெரும் சிறப்புக்குரியவர்கள் எங்கள் தாய் திருநாட்டிலே 360 அதிகமான பள்ளிவாசல்களை அவர்கள் உருவாக்கினார்கள். எந்த பள்ளியாவது இன்று முஹியத்தீன் பள்ளி, மீரா பள்ளி, மஸ்ஜிதுல் புகாரி என்று ஷேக் மகள் அவுலியாக்களுடைய பெயர் தொடங்குமாறு இருக்குமானால் அநேகமாக அது அவர்களால் உருவாக்கப்பட்டதாக தான் இருக்கும். அது நான் சொல்லவில்லை, கவர்மெண்டுடைய அந்த ரிகார்டுகளின்னு இருக்குது. இன்று 2500 பள்ளிகள் இருக்குது. அதில் 360 பள்ளி இமாமுல் அரூஸ் நாயகம் அவர்களால் கட்டப்பட்டு ஒக்கும் செய்யப்பட்ட பள்ளிகள். சிந்தித்து பார்க்க வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸரி மிஸ்காத்தில் இருக்கிறது, ஒரு மனிதன் காடையுடைய அளவு போல் காடையுடைய கூட்டு அளவு போல் ஒரு மஸ்ஜிதை கட்டினானேயானால் அவனுக்கு அல்லாஹ் ஜல்லுசான உகத்தெல்லாம் மறுமையில் 70,000 பட்டணங்களுடைய 70,000 பட்டணங்களுடைய விஸ்தீர்ணத்திற்கு சொர்க்கத்தில் அவளுக்கு கொடுப்பான் என்று இருக்கிறது. ஒரு பள்ளியை கட்டினால் அப்படி என்று சொன்னால் நமது நாட்டில் மட்டும் 360 பள்ளி கட்டினார்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் எந்த கவர்மெண்ட் கூட செய்ய முடியாத வேலையை செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல அவர்கள் நாதாக்கள் குதுமாகள் கௌதமாகள் மேலே மௌலுது சரி பைத்தர்கள் கோர்வை செய்தார். அவர்கள் டச் பண்ணாத தொடாத எந்த அவுலியாக்களும் இல்லை என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட மாபெரும் குத்துபாக திகழ்ந்த சையீத் முகமது இமாமுல் அரூஸ் மாப்பிள்ளப்பை ஆலிம் நாயகம் அவுலியா அருமை மகனார் மூத்த மகனாராக வந்த சையீத் அப்துல் காதர் சாஹிப் ஹல்வத் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நம்ம தாய் திருநாட்டில் இங்கே வந்திருக்கிறார்கள். இங்கே வந்து இங்கே மட்டுமல்ல சிட்டியோடு மட்டுமல்ல அந்த காலத்தில் காலி வெளிகாமம் அதுக்கு பிறகு மாத்திரை எல்லாருக்கும் போய்க்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த நாதாக்களுடைய உருஸ் முபாரக் 100வது வருடம். எனவே நாய் சல்லல்லாஹு சொல்லிக்கிறான், மண்லம் இஸ்குரி நாச லம் இஸ்குரிலா, மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டான்னு சொல்லி. இன்றும் அகில இலங்கையிலும் ஜலாலியா ராத்தி ஓதப்படுகிறது. அதோடு மட்டுமல்ல மாபெரும் மதுஹன் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரந்தத்தை கோரி செய்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பகலை அரபியிலே அரபியர்கள் கூட வியக்கும் அளவுக்கு எழுதி அதற்கு பெயரிட்டார்கள், மின்ஹத்து சரந்தீப் ஃபீம் மின்ஹத்து சரந்தீப் ஃபீம் அதில் ஹபீப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதிலே ஸ்ரீலங்கா இலங்கையுடைய நற்கொடை என்று தான் பெயர் வச்சார்கள். ஆக நம்ம மக்களுக்கு நாட்டுப்பற்றையும் தேச விசுவாசத்தையும் ஊட்டினார்கள். அப்பேற்பட்ட அந்த நாதாக்களுடைய மகனாருடைய உருஸ் தினம். அதோடு மட்டுமல்ல ஹல்வத் நாயர் ரலி அல்லாஹ் தஆலா சொன்னார்கள், ஆதிலேயே அல்லாஹ் தஆலா யாரை சயீத் சீதேவி என்று சொன்னானா எழுதி வைத்தானோ அவனை தவிர வேறு எவருடைய கல்வியும் என்னுடைய முஹப்பத்து வராது என்று சொன்னார்கள். முஹப்பத்து வைப்பதற்கு உதாரணமாக
இந்த லெட்டு வச்சு பார்க்குறாங்க கரண்ட்டு சப்ளை இருக்குதா இல்லையான்னு சொல்லி பார்த்தா பல்பு பற்றிட்டா கரண்ட்டு சப்ளை இருக்குதுன்னு அர்த்தம். அதைப்போல் அவர் சொன்னார்கள், ஒருவன் இடத்துல என்னை பற்றி பேசி முஹப்பத் வருதுன்னு சொன்னால் அவன் ஆதியிலே சீதவியா அல்லாஹ்வினால் எழுதப்பட்டவன் ஈமான் செல்லாமல் தான் மௌத்தா போவான் என்று சொல்லிக்கிறாங்க. இப்படிங்கிற நேரத்தில் முஹப்பத் வைத்ததுக்கு அப்படின்னு சொன்னால் நாம் அவளுடைய 100வது வருஷம் அவங்க மறைஞ்சு 100 வருஷத்துக்கு போகிற இந்த நடி சாமத்தில் என்ன நாம் அவளை பார்த்தது கருப்பா சோப்பான்னு தெரியாது, இருந்தும் அவளை முஹப்பத் வச்சு இங்கே வந்து இந்த மஜ்லிஸில் வந்து கலந்து கொண்டான்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீர் சிறப்பை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆ சரி குடிச்சிருங்க பிஸ்மில்லா சொல்கிறேன். கேட்போம்ல எந்த ஊர் எங்கிறாப்புல பாப்பா அம்மா கேட்குறது போல் குடும்பத்தை கேட்குறப்பல அவங்களுக்கு மதுஹப் தரீக்கா சொன்னால் அந்த அவங்கள் சார்ந்த தரீக்காவுடைய சீர் சிறப்பையெல்லாம் சொல்லி நீங்கள் இருக்கக்கூடிய தரீக்கா எப்படிப்பட்ட தரீக்கா தெரியுமா, உன்னதமான தரீக்கான்னு சொல்லி அதை உற்சாகப்படுத்தி அந்த தரீக்காவுடைய சில்சிலாக்களை பேணி நடக்க முடியாத சொல்லக்கூடியவர்கள். இந்த காலகட்டத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த காலகட்டத்திலே பார்க்குற நேரத்தில் நான் எத்தனையோ சேகமார்கள் சேகமார்கள் வர்றார்கள் வந்தால் கடையில் காரச்சியாகவும் இனிச்சி இனிப்புச்சியாகவும் உரப்புச்சியாகவும் இன்னும் இருக்கிறது போல் அந்த மாதிரி சேவா தான் இருக்குது ஒழியா யதார்த்தமான ஒரு அமைப்பாக தெரிய முடியவில்லை. காரணம் என்னென்று சொன்னால் வேறு இடத்துல அவங்க எந்த தரீக்காவை சார்ந்திருக்கிறார்களோ அதைத்தான் சொல்லி மற்ற தரீக்காக்கள்லாம் செல்லாதவைகள் அது இந்த காலத்தில் அட்ரஸ் இல்லாதவைகள் என்று பேசக்கூடிய வீணர்களையும் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் நாம் இன்று கந்துரு கொடுத்து கொண்டிருக்கிறோமே லேசானவர்கள் இல்லை. நாய் சொல்லா அலிசன் அவர்களை விழிப்பில் பார்ப்பதென்றால் எப்பேற்பட்ட அந்த சேனா அல் பஹரிங்கிற கிதாபில் சேனா இமாம் ஹசன் ரலியல்லாஹு தான் சொல்கிறார்கள், நாய் சொல்லா அலிசன் அவர்களை விழிப்பிலே பார்க்க வேண்டுமானால் 283,000 படித்தரங்கள் சூஃபித்துவ மகாத்மரை கடந்தால்தான் விழிப்பில் பார்க்க முடியும் என்று சொல்கிறார்கள். அப்போ விழிப்பில் பார்ப்பது மட்டுமல்ல பார்த்து கொண்டே இருப்பது என்றால் எப்படிப்பட்ட சிறப்பு? கல்வத்து நாயன் சொன்னார்கள், ஓர் நோடியும் நான் தேரிசியாது இருந்தால் என்னை நான் மோமீனானவென்று என்னேன் என்று சொன்னார்கள். என்ன சொல்கிறார்கள், நன்னபியை ஓர் நோடியும் நான் தெரிசியாது இருந்தால் என்னை நான் மோமீனானவனாய் என்னேன் என்று ஒழித்தார். அப்பேற்பட்ட மாபெரும் குத்துபாக ஹவுதாக இருந்தார்கள். அவர்கள் மார்க்க விளக்கம் சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சகோதரர் போனார் மேலே பழைத்து ஹசரத்தவங்க என்ன இங்கே பேசிட்டு எனக்கு ரொம்ப இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி விளக்கம் யாரும் சொல்லலை வாங்கலை, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆ உங்கடை நானும் காதிரியா நானும் காதிரியா தெரிக்காக்கு வந்துடுறேன், காதிரியா தெரிக்க உங்கள் தெரிக்காக நான் வந்துடுறேனேன்னு சொன்னான். சொன்னவுடனே இவங்க சொன்னாங்க, என்னப்பா நான் தொப்பி மாத்துறாள்னு நினச்சிக்கிட்டியான்னு கேட்டா, தொப்பி மாத்துறாளா இந்த தொப்பி எல்லாரும் தொப்பியும் பார்த்தா நல்லா அழகாக இருக்குதா பசந்தா இருக்குது தொப்பியா கொஞ்சம் தாங்க போட்டு பார்த்துரும் ஆ அழகாக இருக்கு சங்கியார் கொடுத்துருவோம். நமக்கு ஒரு தொப்பி இருக்குதுல்ல என்ன ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு அமைப்பு இருக்கும், திருக்கு தொப்பின்னு ஒரு அமைப்பு இருக்கும், ஒவ்வொரு தொப்பி ஒவ்வொரு தொப்பின்னு ஒரு பசந்த ஒரு அழகு இருக்குது. தொப்பி மாத்துறாள்னு நினச்சாப்பா ஆ என்ன சாதிரியா தெரிக்கிறதுலேருந்து இங்கே காதிரியா தெரிக்கிறது வர பாருன்னு சொல்லி என்ன சாதிரியா தெரிக்கிறது மேன்மனி தெரியுமா சொல்லிட்டு சொறா. நாங்கள் சிறு குழந்தையாக இருக்கிற காலத்திலேயே சையத் அப்துல் காதிர் ஹவுதுல்லா நாயத்தை பார்த்தா இது தெரிக்கா உடையா நாதாக்கள்னு தெரியும், சரித்திரம் கிராமத்துகளெல்லாம் பேசப்படும் இல்லைங்கச்சா சரி. அதோடு மட்டும் இல்லை இப்போ நம்ம ஷாபி இமாமை பற்றி தெரியும், மாலிக்குமா ஹம்பளியுமா ஹனபி இமாம்லாம் இருக்கிறாங்கன்னு பேர் தெரியும், ஆனால் அவங்க எப்போ பிறந்தாங்க எப்போ மறைஞ்சாங்க அவங்களுடைய கந்தூரினால் கூட தெரியும், சாஃபி மாமனால் தெரியும். அதை போல் தரீக்கா அமைப்பு தானே சிறிது இப்படி விஷயம். இப்படி இருக்கிற நேரத்தில் மசூரா நான் கல்வத்தில் இருக்கிற நேரத்தில் பல கிட்டத்தட்ட பல ஊர் ஒரு 3 நாள் வச்சோன்னா 17 நாள் போச்சு, பல இடத்துலையும் சேகமாக கைகள்லாம் வந்துச்சு பயத்திருங்க பயத்திருங்கன்னு சொல்லி திடீர்னு பார்த்தா 2 கை வந்துச்சு, பெரிய கை 2 கை வந்த உடனே மற்ற கையெல்லாம் போயிடுச்சு. ஒன்று யார கை சையத் அப்துல் காதிர் ஹவுதுல்லா ஆலம் முஹியத்தீன் அல் ஜீலான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கை, இன்னொன்று குதுபுல் அக்பர் குலோதர் சேனா அபுல் ஹசன் அலி ஷாதி இமாம் நாயத்திரிய கை. 2